இந்த வெற்றி மரண ஐபிஎஸ் இதில் ரெண்டு விஷயம் டைட்டிலில் கேட்கும்போதே தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்தின கதைன்றது தெளிவாக டைட்டில்லையே தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னொன்று, இந்த படத்தோட ஒரு டப்பிங் படத்துக்கு டைட்டில் வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்த படத்தோட டைட்டில் பார்க்கும்போது இது ஒரு டப்பிங் படம் மாதிரி தெரியாமல் இது ஒரு ஸ்டேட் படம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி மாறன் சொல்லிட்டு டைட்டில் வச்சதுனால இந்த டைட்டில்லையே இந்த படத்தோட வெற்றி தெரியுதுன்ற மாதிரி தான் தோணுது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு வெறும் படமாக மட்டும் இருக்காது, இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன பாடமாகவும் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. இந்த படத்தோட தமிழாக்கம் தயாரிப்பாளர் நாராயணன் சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி போஸ்டர்ஸ்லாம் நிறைய பண்ணி இந்த படம் வந்து ஒரு டப்பிங் படம் மாதிரி தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காருனாக்கா இந்த படத்தோட வெற்றியும் ஒரு ஸ்டேட் படம் மாதிரி, ஒரு வைஎன்ஜி ஐபிஎஸ் மாதிரி, ஒரு இதுதாண்டா போலீஸ் மாதிரி, இந்த மாதிரி டப்பிங் படத்தில் வந்து வரலாறு படைத்த படங்கள் மாதிரி இந்த வெற்றி மாறன் ஐபிஎஸும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் மூலயமா அடுத்தடுத்து படங்கள் வந்து அவர் நிறைய தயாரிக்கணும். இந்த படத்தோட இயக்குனர் வந்து முதல்ல பேசும்போதே சொல்லிட்டாரு, இது ரொம்ப தெளிவான ஒரு ட்ரெய்லராக தெரிஞ்சுது எனக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரில் இந்த ட்ரெய்லர் தான் இனிமேல் தியேட்டரில் வரப்போகுது, டிவியில் வரப்போகுது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தை பாருங்க, வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு படம் தான்றதை வலியுறுத்தி மேஜர் ரவி சார் சொல்லியிருந்தார். நிச்சயமாக இந்த ட்ரெய்லர் டிவிலெல்லாம் வரும்போது உங்கள் எல்லாருக்குமே இது புரிய வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு தடவை இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. வெற்றி மரன் ஐபிஎஸ் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வெற்றி அடைய எல்லாம் அல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்கள் சங்க உறுப்பினர் நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஆக்சுவலி ரியாஸ் கான், அதாவது என் ஹஸ்பண்ட் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் நான் வந்திருக்கேன். அவர் அங்கே சிசிஎல்ல கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால. ஸோ ஜஸ்ட் கேம் டு விஷ் எவ்ரி ஒன். என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சுவலி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆனது வேறு படமாக இருந்தாலும் பயங்கர பெரிய பிரேக் வந்தது பாலேட்டன் ஒரு படம், அது மோகன்லால் சாரோட தான். ஸோ இந்த படமும் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஏன்னா மலையாளத்தில் கர்மயோதான்னு ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் இட். ஸோ தமிழில் வெற்றி மாறன் ஐபிஎஸ்ன்ற ஒரு படத்தில் அவரும் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மோகன்லால் சார் பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் லைக் வேர்ல்டு பெஸ்ட் ஆக்டரில் நம்பர் டென்னில் இருக்காரு. ஸோ எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியுமான்றது தெரியல. ஸோ இட்ஸ் ரியலி ரியலி ஹானர் தட் ஐ எம் ஹியர் டாக்கிங் அபவுட் மோகன்லால் சார். அண்ட் மேஜர் ரவி சார், பெஸ்ட் ஆஃப் லாக் ஃபார் வெற்றி மாறன். ஐ ஹோப் நீங்கள் வந்து தமிழில் படங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ளீஸ் கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி சூன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஃபஸ்ட்டு நான் மேஜர் ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு 10 to 12 years இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒரு பெரிய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லா பெரிய ஸ்டார்ஸ் விடு, தட் இஸ் பெரிய அவங்கவுங்க ஊரில் இருக்கிற பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிச்சிருக்கேன். ஆனால் மோகன்லால் சார் கூட மட்டும் நடிக்கவே முடியலன்னு எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு இருப்பேன். அது கரெக்டாக கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரு போய் ஃபர்ஸ்ட் டே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி இருப்பாரு, இங்கே ரொம்ப பயங்கர மோசமான ஆளுங்க. போகணும்னே மிரட்டினார், டைமுக்கு வரணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், அப்படி இப்படி தான் சவுண்டு பண்ணணும். ஆனால் செகண்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான், ஐ மீன் நாட் த ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேலேருந்து ஏன் சார் படம் என் ரோல் அவ்வளோதான், நான் போகணுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆகிட்டேன். சச் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மோகன்லால் சார் இஸ் அன் எப்படி சொல்கிற வெரி ஆசம் பர்சன். ஒரு அப்படியே மெஸ்மரைசிங். கமல் சார் படத்தில் ஒன்று நடிச்சிருந்தேன், பட் அதுக்குள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல.
அந்த படத்துல கமல் சார் கண்ண பார்க்க முடியாது, ஏன்னா ஜென்ரலா அவர் ஹலோ சொன்னா கூட அவர் கண்ண பார்க்க முடியாது, பயங்கர எப்படி சொல்றது ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மோகன்லால் சார் ஹாஸ் தட் பவர். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ஹோல் டீம் அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப வாண்ட் விஷ் நாராயண் சார் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன்னா ஒரு நிறைய பேர் சொன்ன மாதிரி டப்பிங் படம் ஒரு மலையாளம் படம்ல இவ்வளோ எஃபர்ட் பட்டு நல்ல ப்ரொமோஷன்ஸ் நல்ல போஸ்டர்ஸ் நல்ல எவ்ரி திங் ஹி ஹஸ் புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட் எல்லாத்துக்குமே. ஸோ ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் வந்திருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு. ஒன்று, மேஜர் ரவி சாருடைய ரெண்டு படத்தில் மூணு படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அதுக்கு நன்றி கடன். இன்னொன்று, நான் சமீபமாக மோகன்லால் சாருடைய ஜில்லா படத்தில் இணைஞ்சு நடித்தேன். இங்கே மோகன்லால் சார் வரலைன்னா கூட அவருடைய ப்ரெசன்ஸ் என் மைண்டில் இருக்கும். ஏன்னா வந்து நடிகர்களுக்கெல்லாம், இப்போ இருக்கிற இளம் நடிகர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நடிகர்களுக்கும் ஒரு உதாரணம் வந்து த கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் அப்படிங்கிறதையா சொல்லலை, நான் ஒரு கேரக்டர் வீசாவே சொல்றேன். சக நடிகர்களை எப்படி பார்க்க வேண்டும், சக நடிகர்களுக்கு சமயத்தில் எப்படி உதவ வேண்டும், அந்த படப்பிடிப்பு சமயத்தில் எப்படி இருக்க வேண்டும், இப்படி எல்லாத்துக்குமே உதாரணம் வந்து மோகன்லால் சார். எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் சார் வந்து மேஜர் ரவி சாரோட நாலாவது படமும் மூணாவது படம் நினைக்கிறேன். ஒரு இயக்குநரை பிடிச்சிருச்சுன்னா அவர் தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருப்பார் மோகன்லால் சார், அதான் அவருடைய கேரக்டர். 22 படம் புக் ஆயிடுச்சு பாரு, மேஜர் ரவி சார் போய் ஒரு லைன் சொன்னா அதையும் கேட்டுட்டு உனக்கு ஆகஸ்ட்ல டேட்டும் பாரு. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா மேஜர் ரவி சாரோட ஸ்பீடு. மேஜர் ரவி சார் மேஜர் ரவி அப்படி மிலிட்ரி கார் அப்படிங்கிறத சொல்லுவீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லையும் அப்படிதான் இருப்பார். பிரச்சனையே அதான் நடிகர்களுக்கு ஒரு, ஆனா அது ஒரு விதத்துல பெரிய லாபம், 6 நாள் டேட்டும் பாரு, 5 நாள்ல முடிச்சிருவாரு. இவர் எடுத்திருக்க படங்கள் எல்லாமே சமூகத்தை சம்பந்தமாகவும், சமூகத்துக்கு ஒரு நீதி சொல்வதாகவும், சமூக அவலங்களை கேட்கக்கூடிய படமாக தான் இருந்திருக்கு. சரி, இவர் படங்கள் தான் இப்படி இருக்காரு, உண்மையான கேரக்டர் எப்படின்னு தெரியலன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு குழப்பம். அப்போ லூனாவாலில் ஷூட்டிங், தூஃபான் அப்படின்னு ஒரு படத்தில் லூனாவாலில் ஷூட்டிங், நானும் அவர் நடந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு இடத்துல ஷிஃப்டிங் ஆகி போயிட்டு இருக்கும்போது வண்டி வர லேட்டாச்சே, நடந்து வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆலக்கணம், இங்கடா வந்துட்டு இருந்தார் ஆலக்கணம் பண்ணோம்னா ஒரு வேகமாக தர தரத்தான்னு ஓடுறாரு. பார்த்தா ஒரு சின்ன வீடு வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, அங்கே இருக்கிற அந்த பக்கெட்ல உள்ள தண்ணீரை எடுத்து வேக வேக வேகமாக வீசுறாரு. ஸோ அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் இவர்கிட்ட வந்து ஒரு பேசிக்காகவே ஒரு சமூக அக்கறை வந்து உடம்புல இருக்கு, என்ன அது மிலிட்டரியிலேருந்து வந்தது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். நான் அவர்கிட்ட கேட்பேன், ஏன் சார் ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நல்லா எடுக்கலாமே சார், எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சமூக பிரச்சனை சொல்லிட்டு மிலிட்ரி போலீஸு கந்தகார் விமானம் கடத்தல் இப்படியே எடுக்கிறீங்களே சார் அப்படின்னு நான் வந்து நிறைய கேள்விகள் கேட்டேன். ஆனால் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த கேள்வியை நான் தவிர்த்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களை எடுக்கக்கூடிய முழு தகுதியும் படைத்தவர் மேஜர் ரவி சார் தான். அவர் இதேமாரி இன்னும் 10 படத்தை எடுக்கலாம். கேரளாவில் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. உண்மை நீங்க, அதாவது தமிழ்ல வந்து ஒரு புரொடியூசர் மேஜர் ரவி சார் அமைஞ்சாருன்னா தேர், அவர் வந்து ரொம்ப லக்கானால். ஏன்னா 100 நாள் ஷூட்டிங்க, ஷூட்டிங்ல பாக்குற ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் படத்தை 40 நாள்ல முடிச்சிருவார் அதே ஸ்பீட்ல. இதை நான் உணர்ந்திருக்கேன். அவர் டேட்டு கேட்டானா பிரச்சனையே வராது, 6 நாள் 7 நாள் தானே, 5 நாள்ல முடிச்சவர் நம்பி போலாம். உண்மையில இங்க வந்திருக்க யாராவது ஒரு புரொடியூசரா இருந்தா சொல்லுங்க, மேஜர் ரவி சார் தம்பி படம் எடுங்க, உங்களுக்கு வந்து அந்த படம் ஆவரேஜ் ஆகும்னாலும் 2 கோடி லாபம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் மேஜர் ரவி. வெற்றிமாறங்கிற படம் வந்து கேரளாவில் ரொம்ப நல்லா ஒன்றுதா ஆரம்பத்திலே வந்து மோகன்லால் சார் சொன்னாரு, அது உண்மை. இப்போ வந்து ஜில்லாவுடைய என்ன சொல்றது அந்த காற்று அதிகமாக பரவிட்டு இருக்கு, ஜில்லா 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 ஜில்லான்னு. மோகன்லால் சாருக்கு இப்போ தமிழில் வந்து ஒரு அழகான ஒரு இடம் கிடைச்சிருக்கு, ஏற்கனவே கிடைச்ச இடம் தான், ஆனால் இன்னைக்கு ஏபிசி மூணு சென்ட்ரலையும் ஒரு அழகான இடம் கிடைச்சிருக்கு. 6 வயசு பையன்லேருந்து 60 வயசு ஆட்கள் வரைக்கும் எல்லார் மனசுலையும் இன்னைக்கு மோகன்லால் சார் தமிழ்நாட்டில் இடம் பிடிச்சிருக்காரு. அந்த ஒரு அருமையான ஒரு தக்க தருணத்தில் நம்மளுடைய ப்ரொடியூசர் விஎஸ் நாராயண சார் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சார், உங்களுக்கு ஒரு பெரிய லாபமாக அமையும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நடிகர் நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம். 24 வருஷம் மிலிட்ரியில் வேலை பார்த்து ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி வெளியே வரும்போது ஜம்முலேருந்து ஏறும்போது என்னோட லக்கேஜ் எங்கே அனுப்பணும் தெரியல, கேரளாவுக்கு அனுப்பணுமா, ஏன்னா எங்கே பார்த்தாலும் எனக்கு வீடு இல்லை. 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு எனக்குங்கிற ஒரு வீடு சொந்தமாகணுமே இல்லை. ஸோ எங்கே போனாலும் ஓகே, ஆனால் மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று மெட்ராஸுக்கு போயிடலாம், என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு சினிமாவில் ஏதாவது பண்ணணும். என் நடந்த 1998 லக்கேஜ் வந்து கேரளாவுக்கு அனுப்பி விட்டேன்,
ஆனா இங்க வந்துட்டு வீடு வாடகைக்கு வாங்கி கோயம்பேடுல செட்டில் ஆயிட்டேன். லக்கேஜ் எல்லாம் திருப்பி வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. நிஜமா சொல்றேன், என்ன இந்த சினிமா ஃபீல்ட் இன்னைக்கு நான் என்ன என்ன எங்கெங்கெல்லாம் வெற்றி வாங்கினோ, ஆனா அதுக்கு ஆரம்பம் கொடுத்தது இந்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு சினிமா. அதுக்கு முன்னாடியே எனக்கு சினிமா கத்தி கொடுத்தேன் இங்க இருக்கிற பெரிய ஒரு நடிகர் கமல் சார். அவர் காலில் நான் எப்பவும் கும்பிட்டு வணங்கி பேசுவேன், ஆனா அந்த மாதிரி ரெஸ்பெக்ட். ஆள வந்த அந்த படத்துக்கு அட்வைசரா கூப்பிட்டு ஒரு வருஷம் என்னை கூடையே வச்சு எப்படி இந்த டைரக்ஷன் பண்ணும் இதெல்லாம் நான் எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்த. பிளஸ் மணிரத்னம் சார் ரெண்டு படத்தில் என்ன கூப்பிட்டு அட்வைசரா கூப்பிட்டு அங்கிருந்து நான் சினிமா கத்துக்கிட்டேன். தென் மலையாளத்தில் மோகன்லால் சார் டேட்டு தந்ததுக்கு அப்புறம் கூட நான் ப்ரொடியூசர் எனக்கு கேரளாவில் கிடைக்கல. ஏன் தெரியுமா, இந்த மிலிட்டரிக்காரன் என்ன பண்ண போறான்னு நினைச்சிட்டு மோகன்லால் சார் டேட்டு வச்சுட்டு கூட எனக்கு டேட்டு கிடைக்காம வந்த டைம்ல திருப்பி எகெயின் ஓடி வந்துட்டா இந்த தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல. அங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஆர் பி சௌத்ரிக்கு கும்பிட்டு உணர்கிறேன். எனக்கு என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தடவை நாராயணன் வந்து டப்பிங்காக இந்த படத்தை வாணம் வெற்றிமாறன் படத்தை வாணம் சொல்லும்போது ஐசடி ஓகே ஜெமினியில் போயிட்டு எடுத்துட்டு போங்க, அதை என்னென்ன பைசா வாணம் பேசிட்டு போங்க. அந்த டைம்ல எனக்கு தெரியல இந்த ஆளு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சு. இப்ப ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது தான் நான் பார்த்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் சோனா கிட்ட அதான் சொன்னேன், அங்க பார்த்த போஸ்டோட பெட்டரா இருக்கு, இங்க கேரளாவில் பார்த்தோட போஸ்டோட பெட்டரா இருக்கு, நாராயணிய வச்சுட்டு போஸ்டர் டிசைன் அங்க பண்ணலன்னு நினைச்சேன். எனிவே இந்த படத்துக்கு மோகன்லால் சார் அது நாராயணன் கேட்டேன், சார் லால் சார் டப் பண்ணுமான்னு. நாராயணன் வாங்க நான் பேச்சு முடிச்சிடலாம், லால் சாரையும் வச்சுட்டு டப் பண்ணிடலாம். ஆனா இந்த படத்தை வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அரண் படத்தை கூட லால் சார் டப் பண்ணல, நடக்கல. ஆனா இந்த படத்துல டப் பண்ணி முடிச்சுட்டு அந்த டப்பிங் ஃபுல்லா வாய்ஸ் நான் பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன்னா பிகாஸ் இந்த டைம்ல கொஞ்சம் கூட நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி டப் பண்ணேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் மலையாளம் முடிச்சாச்சு. இதில் வந்து டப் பண்ணும்போது கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணதுனால எனக்கு இது பெட்டரா தோணுச்சு. அப்ப நான் நாராயணன் சொன்னேன், பிளஸ் லால் சாரோட சொன்னேன், ரவி சார் எனக்கு இருவர் படத்தில் நான் டப் பண்ணிருக்கு, ஆனா இது எனக்கு கொஞ்சம் கூட பெட்டரா தான். ஐ சரிக்கு சார் வருஷங்க எவ்வளவு போச்சு, நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாச்சு தமிழ்ல, அதனால திஸ் இஸ் சவுண்டிங் வெரி குட். லால் சாரை பத்தி நான் ஜாஸ்தி பேச வேண்டிய தேவையில்லை, அஞ்சு படம் பண்ணியாச்சு மேஜர் படங்கள், அதுல நாலு படமும் லால் சார் தான் என்னோட ஹீரோ. ஒரே ஒரு படம் தான் மம்டு சாரை வச்சு பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் படமும் நான் லால் சாரை வச்சு அனௌன்ஸ் மரியா சொன்ன மாதிரி ஆகஸ்ட்னு சொன்னேன், அதே ஆகஸ்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் டேட் கூட கிடைச்சிருக்கு. ஸோ அது பண்ணிடுவேன், டோன்ட் வரி, டோன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் மீ. ஓகே மரியா சோனா அண்ட் ஆல் திஸ் பீப்புள் யாரும் கூட நான் ஒர்க் பண்ணியும், எஸ்பெஷலி மரியா மூணு படத்துல என் கூட நடிச்சிருக்கு. அது என்ன எனக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சிச்சுன்னா அந்த கேரக்டர்னா இந்த சினிமாவில் நடிக்கிற கேரக்டர் கிடையாது, நிஜமா வாழ்க்கையில எந்த மாதிரி கேரக்டர் அவரை பிடிச்ச ரவிமரையை சொன்னாலும் நான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், கரெக்டு தான். வெளியே வந்தா நான் தோல்ல கையெல்லாம் போட்டுட்டு பேசுவேன், ஆனா ஸ்டார்ட் டைம்ல ஐ எம் எ டிஃப்ரெண்ட் பர்சன். அஞ்சு படம் பண்ணல, எல்லா படத்தையும் 30 நாளைக்கு உள்ள முடிச்சிருக்கு. ஸோ அந்த அதனால்தான் எல்லாரும் சொல்றேன் ஸ்பீடு ஸ்பீடு. ஸோ ஸ்பீடுன்றது எனக்கு அந்த டிஸ்பிளினால வந்தது, அதான் அதுக்காக தான் சோனா சொன்ன கெட்ட மனுஷன் கரெக்ட். நான் ஸ்ட்ரிக்டா இருக்கும், சோனா 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு 11 மணிக்கு ஷூட்டிங் வர்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு மேக் இட் டு கம் அட் 7 o'clock, ஷீ வில் கம். அதான் 2 days முடிச்சு விட்டுட்டேன். ஸோ எனிவே எவ்ரி ஒன் வில் கஸ், பட் எண்ட் ஆஃப் த டே தே வில் சே ஹி இஸ் எ குட் மேன் ஃபார் த சினிமா. எண்ட் ஆஃப் திட்ஸ் ஃபார் மேக்கிங் சச் எ ப்ரோக்ராம் லைக் திஸ். ஐ தேங்க் நாராயண் அண்ட் மௌனம் ரவி, my friend, old friend, என்னோட ஃபர்ஸ்ட் படத்திலிருந்து he was with me, and all this media and this Tamil Nadu and the Chennai film industry, the people who gave me the life, my first film Aran and Kirti Chakra, it started from Tamil Nadu, so I am always indebted. எப்பவும் வந்து என் மனசுக்குள்ள இருக்கும், அதனால தான் நம்ம மெட்ராஸ்லேயே செட்டில் ஆயிருக்கு, சென்னையில் தான் இருக்கு. So I don't want to leave this place and go there. So I will remain. And thanks a lot for accepting me out here as a director. Thanks a lot. And I wish him all the best. Thank you so much.